Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து காலர் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். டபுளா ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இது வந்து பேக் பார்ட். நெக் பாத்தீங்கன்னா 3 1/2 இன்ச்க்கு நான் வைக்கிறேன். இங்க இருந்து 1/4 இன்ச் இல்லனா 1/2 இன்ச். பேக் காலர் வந்து இப்படி தான் கட் பண்ணனும். 1/2 இன்ச்க்கு வெச்சுக்கலாம், 1/4 இன்ச்க்கு வெச்சுக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச்க்கு வெச்சிருக்கேன். இது வந்து 3 1/2 இன்ச். பாருங்க 3 1/2 இன்ச். இது வந்து கட் பண்ணிருங்க. இப்ப கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்றனா பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட். சேம் 3 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டெப்த் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராஸா வெச்சுக்கோங்க. கிராஸா வெச்சு 4 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வெச்சா 3 இன்ச் வரும். இப்ப கிராஸா வெச்சா 4 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. காசா வச்சு 4 இன்ச் மார்க் பண்ணுறோம்ல, இது வந்து காமன். இதுக்கு கீழே நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். நான் இதுக்குள்ளே வந்து ரவுண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த டைப் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். என்ன பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். பண்ணோன்னா இதுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது கட்டிங் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் காலர் வந்து ஸ்டிச் பண்ணும். ஸ்டிச் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெயிட் பீஸை. இப்போ ராங் சைடில் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இது எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா கரெக்டாக மார்க் இந்த இது இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கணும். ஈக்குவலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கே லைன் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட்டு. ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது லைனிங் ஃபேப்ரிக் தனித்தனியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராங் சைடு எடுத்துக்கோங்க. இங்கே ஷேப்புக்கு மட்டும் கொடுக்கலாம். இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது டேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வரும்போது கரெக்டாக வரும். இந்த ஷேப் வரும்போது இந்த ஷேப் நேராக ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனை நேராக இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேர்ன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்படி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இங்கே வரும்போது அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது ஷேப் வந்து டர்ன் பண்ணி கொடுக்கும் ஈஸியாக. அதுக்காக இந்த லைன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. பண்ணோம்னா இந்த கரெக்டாக சென்டர் நாட்ச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இதை டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அங்கங்கே லைட்டாக நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த கார்னரில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிசைன் வந்து சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இங்கிருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் மெஷர் பண்ணணும். கரெக்டாக மெஷர் பண்ணணும். கிளாத் கரெக்டாக வச்சு கரெக்டாக 15.5 inches. இப்போது டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சுடிதார் கேன்வாஸ். 15.5 inches ரெண்டாக டிவைட் பண்ண 7.75 inches. ஸோ 7.75 inches ஒரு லைன் போட்டுக்கோங்க. பிரெத் பார்த்திங்கன்னா 1 inch. 1 inch ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து கர்வ் கொடுங்க. கர்வ் கொடுத்து இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி பார்டர் கிளாத் இருந்துச்சு, ஸோ அதுவே எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன்.
இதை வச்சு ரெண்டு கிளாத் நம்ம வந்து கட் பண்ணணும். இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இது வந்து ராங் சைடு. இந்த கேன்வாஸ் விட இந்த சைடு ஒரு ஒரு முக்கால் இன்ச், இது மேலே ஒரு அரை இன்ச், கீழே ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். எனக்கு இந்த பார்டர் மட்டும் போதும், ஸோ நான் பார்டர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், ரெண்டு கிளாத்து நம்ம கேன்வாஸை விட, இது ராங் சைடு, இது ராங் சைடு, கேன்வாஸை விட எல்லா சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அரை இன்ச், இந்த சைடு ஒரு அரை இன்ச், மேலே ஒரு அரை இன்ச், கீழே ஒரு அரை இன்ச், ரெண்டு கிளாத்லேயும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, வெளியில் இருக்கிறது நல்ல பக்கம், இது வந்து ராங் சைடு. என்ன பண்ணணும்னா இந்த கேன்வாஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு கீழே மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேன்வாஸை இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத்தை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கிளாத் எடுத்துக்கோங்க, இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ரைட் சைடு பார்த்து இப்படி வச்சுக்கோங்க, இது வந்து ரைட் சைடு. ஸோ இந்த கேன்வாஸ் இப்படியே வச்சுக்கோங்க மேலே. இந்த கீழே இருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து மேலே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம். ஸோ கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த அரை இன்ச் வந்து இருக்கும், அது வந்து இருக்கணும். இந்த ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கிறத வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்படி வச்சு கீழே வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இப்போ நம்ம ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதே ஷேப்புக்கு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. கீழே இருக்கிற கிளாத் வந்து நம்ம மேலே இருக்கிற கிளாத்தை விட கீழே அரை இன்ச் அதிகமாக தான் இருக்கணும். கேன்வாஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வெளியில் ஒரு அரை இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணிடுங்க. நாச் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணும்போது. டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டோம்னா ஒரு கிளாத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதில் தான் வச்சு ஜாயின் பண்ணணும். ஃபேப்ரிக் எடுத்து ராங் சைடு வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க, எஜ்ஜில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம்ல, அந்த கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கரெக்டாக இழுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம ஒரு கிளாத்தில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருப்போம். இன்னொரு கிளாத்தில் பார்த்தீங்கன்னா அதை அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மேலே ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணியிருப்போம். அது அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கிளாத்தில் தான் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கேன்வாஸ் மேலே அடிச்சிடாதீங்க, அந்த ஒரே கிளாத் மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும்.
ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் வந்து டேர்ன் பண்ணி இது அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது அப்படியே வந்து உள்ளே விட்டுருங்க. உள்ளே வச்சு இது அப்படியே வந்து காலர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற பிசுறு வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காலில் வந்து ஸ்டிச் பண்ணது வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும். நீட்டாக இருக்குது பார்க்கும்போது. நீங்கள் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணணும். நீங்கள் மெஷர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நல்லா இழுத்து பிடிச்சி மெஷர் பண்ணணும். கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. நீங்கள் எகெயின் வந்து திரும்ப கட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் காலர், இது வந்து உள் பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் வந்து காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.